லடாக் எல்லையில் நடந்த மோதலில் சீன ராணுவத்தினர் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பர் என்றும் அவர்கள் எப்போதுமே உயிரிழப்புகளை மறைத்து வருகின்றனர் என்றும் மத்திய அமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். லடாக் எல்லையில் கால்வன் பள்ளத்தாக்கில் சீனா கடந்த 17ஆம் தேதி நடத்திய திடீர் தாக்குதலில் 20 இந்திய வீரர்கள் வீரமரணமடைந்தனர். 76 பேர் காயமடைந்தனர். பதிலடிக்கு இந்திய வீரர்களும் தாக்கினர். இதில் ஏராளமான சீன இராணுவத்தினர் உயிரிழந்திருக்க கூடும் என்று இந்தியா தரப்பில் கூறப்படுகிறது. இதற்கு சீனாவின் அத்துமீறலே காரணம் என்று இந்தியா தெரிவித்து வரும் நிலையில் சீனாவோ இந்திய வீரர்கள்தான் அத்துமீறினர் என்று பொய்யான தகவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் லடாக் எல்லையில் நடந்த மோதல் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சரும் முன்னாள் இராணுவ தலைமை ஜெனரலுமான வி கே சிங் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் கூறும்போது, லடாக் எல்லையில் நடந்த மோதலில் இந்தியா 20 வீரர்களை இழந்திருக்கிறது. ஆனால் சீனாவோ 40க்கும் மேற்பட்ட வீரர்களை இழந்தது. சீனா தங்கள் உயிரிழப்புகளை மறைக்கிறது. இப்போதென்றில்லாமல் அவர்கள் எப்போதுமே உயிரிழப்புகளை மறைப்பது வாடிக்கைதான். 1962ஆம் ஆண்டு நடந்த போரில் கூட சீனா தனது தரப்பு உயிரிழப்புகளை ஒப்புக்கொள்ளவில்லை. சீனாவிற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பல வழிகள் உள்ளன. சீன பொருட்களை புறக்கணிக்க வேண்டும், சீனாவை பொருளாதார ரீதியில் தோற்கடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் வி கே சிங்.